Namaste students, I welcome you all for today's class. In today's class, we are going to do some exercises from the chapter called Addition and Subtraction and their applications. Before getting into that exercises, we are going to recall some keywords. Let's see the keywords one by one. Cost price, selling price, profit and loss. What is cost price? When you purchase something, the price of that object is called cost price. For what amount we are selling that object, that is called selling price. Then what is profit? If the selling price is greater than the cost price, then the profit occurs. Then what is loss? If the selling price is lesser than the cost price, then loss occurs. So these are the four important keywords you should know before entering into the exercises. Students, now you know what is cost price, selling price, profit and loss. Now we are going to do some exercises. Let's see it one by one. Look at the first sum. Cost price, that is CP means cost price. Cost price given, P that is profit, profit given. Here we are going to find the selling price. Here they have given SP. SP means selling price. So how are we going to find the selling price? Let's see. Cost price is 600. Profit is 300. You already know if it is profit. Namak profit kadachirukku abina. Their selling price will be greater. Cost price will be lesser. So profit namal kadachiduna. Selling price is greater arko. Cost price is lesser arko. அப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போறோம்னா தட் அமௌண்ட் வில் பி அ கிரேட்டர் அமௌண்ட் தன் த காஸ்ட் ப்ரைஸ். அப்போ கிரேட்டர் அமௌண்ட்டாக இருக்கணும்னா நம்ம எந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம்? எந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது வேல்யூ வில் பி இன்க்ரீஸ்? அடிஷன் ஆப்ரேஷன். ஸோ வி கோயிங் டு ஆட் தீஸ் டூ நம்பர்ஸ் டு ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ். இஸ் தட் கிளியர்? ஸோ வி கோயிங் டு ஆட் தீஸ் டூ நம்பர்ஸ் டு கெட் த செல்லிங் ப்ரைஸ் பிகாஸ் If we get a profit, the selling price will be a greater one. Chariya. So, 600 plus 300 gives you 900. So, the selling price is equal to 900. Clear children? Question number 2. Cost price 1000, loss 200. Here also we are going to find the selling price. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லாஸ். லாஸ்னா என்ன அர்த்தம்? இன் லாஸ் கேஸ் வி வில் பி ஹேவிங் லெஸ் காஸ்ட் ப்ரைஸ், சாரி கிரேட்டர் காஸ்ட் ப்ரைஸ், லெஸ்ஸர் செல்லிங் ப்ரைஸ். அதாவது செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட லெஸ்ஸராக தான் இருக்கும். அப்போ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற வேல்யூ லெஸ்ஸர் வேல்யூவாக தான் இருக்கணும். அப்போனா அதோட அமௌண்ட், அதோட அந்த வேல்யூ வந்து என்ன ஆகிடுக்கணும்? டிக்ரீஸ் ஆகணும். இங்கே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ வி ஹேட் டிட் ஆப்ரேஷன் அடிஷன். இங்கே வேல்யூ டிக்ரீஸ் ஆகணும். டிக்ரீஸ் ஆகணும்னா வாட் ஆப்ரேஷன் வி ஹவ் டு டூ? வி ஹவ் டு டூ சப்ராக்ஷன். புரிஞ்சுதா? ஸோ வி கோயிங் டு சப்ராக்ட் த அமௌண்ட் 200 ஃப்ரம் த அமௌண்ட் 1000. அப்போ சப்ராக்ட் பண்ணால் வாட் ஆன்சர் வி வில் கெட்? 800. ஸோ த செல்லிங் ப்ரைஸ் இஸ் 800. Question number C. Here, selling price and profit given, we are going to find the cost price. இங்கே நமக்கு selling price and profit கொடுத்துட்டாங்க, cost price கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டூ சம்ஸில் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சோம், இங்கே காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே அதே மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆனால் அடிஷன், லெஸ் ஆனால் சப்ராக்ஷன்ற மாதிரி சேம் ஃபார்ம்ல, அதாவது ப்ராஃபிட்டுக்கு லாஸுக்கு அதே சேம் ஃபார்ம்ல யூஸ் பண்ண போகிறோமானா கிடையாது. இயர் வி கோயிங் டு டூ த ஆப்போசிட் திங்ஸ். அது எப்படின்னு பார்க்கலாம். செல்லிங் ப்ரைஸ் 1200, ப்ராஃபிட் 200. இங்கே ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் அப்படின்ற கேஸில் செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்கும்? கிரேட்டர். காஸ்ட் ப்ரைஸ் எப்படி இருக்கும்? லெஸ்ஸர். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? காஸ்ட் ப்ரைஸ். அப்போ அமௌண்ட் எப்படி இருக்கணும்? கிரேட்டராக இருக்கணுமா லெஸ்ஸராக இருக்கணுமா? லெஸ்ஸராக இருக்கணும். லெஸ்ஸர் ஆகணும்னா வாட் ஆப்ரேஷன் வி கோயிங் டு டூ? சப்ராக்ஷன். அவ்வளோதான். இந்த க்ரைட்டீரியா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சுன்னா வி கேன் ஈஸிலி சால்வ் எனி அதர் ப்ராப்ளம்ஸ். எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் சரி, வி கேன் ஈஸிலி சால்வ் யூஸிங் திஸ் கண்டிஷன். இந்த ஒரு கண்டிஷன் தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சப்ராக்ஷன் பண்ண போகிறோம்.
subtraction பண்ணும்போது somebody will have a doubt அதாவது எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பரை மைனஸ் பண்ணுமா ஜி அப்படினு you can use to subtract from the greater number to the smaller number அதாவது எந்த நம்பர் greater-ஓ அதுல இருந்து smaller number-ஐ use to subtract அந்த மாதிரி பண்ணலாம் so here the greater number is 1200 இதுல இருந்து 200 மாஜி subtract பண்ண போறேன் if I subtract I will get the answer 1000 அப்ப cost price will be 1000 clear question number d selling price 800 loss 100 what is cp so here the loss given loss na enna artham selling price will be lesser cost price will be greater selling price avida cost price greater ah irukum namu kandupidikka porad ennadu cost price appa namu kandupidikka pora amount greater amount ah irukapodu appa greater aagumna value should be increase appa increase aagumna what operation we going to do addition okay va so 800 plus 100 gives you 900 so the cost price is 900 let's see some more exercises cost price 85 rupees profit 15 rupees here we going to find the selling price we going to apply the same rule here also to going to find the selling price எப்படி பார்க்கலாம் காஸ்ட் பிரைஸ் கொடுத்திருக்காங்க प्रॉफिट கொடுத்திருக்காங்க प्रॉफिट என்ற கேஸ்ல செல்லிங் பிரைஸ் will be greater காஸ்ட் பிரைஸ் will be lesser நம்ம ஃபைண்ட் பண்ண போறது செல்லிங் பிரைஸ் அப்ப அமௌண்ட் எப்படி இருக்கணும் கிரேட்டரா இருக்கணும் அப்ப வாட் ஆபரேஷன் we going to do addition அப்ப ஆட் பண்ணலாமா 85 rupees plus 15 rupees so if we add these two numbers we will get 100 rupees as the answer. So selling price is equal to rupees 100. Suriya, last sum. Selling price is 100 rupees 25 paise. Last 25 rupees 25 paise. Inge cost price kandupidikka porom. Ingeyum nama andha comparison da pananum. Last appadina enna case irukum idhula? Selling price vandu eppadi irukum lesser ah irukum. Cost price vandu greater ah irukum. Nama kandupidikka poradhu vandu cost price. அப்ப காஸ்ட் பிரைஸ் தான் அதிகமா இருக்கணும் லாஸ்ட் கேஸ்ல ஓகேவா சோ அப்ப இங்க என்ன பண்ண போறோம் காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருக்கணும்னா ஹியர் ஆல்சோ we going to do the addition operation சோ 100 rupees 25 paise 25 rupees 25 paise if we add these two numbers the answer will be like 126 rupees 50 paise ₹125.50 so the selling price cost price is equal to ₹125.50 is that clear children this is how we should compare and we can find the operation to find the solution thank you children